कैंपस में टेररिस्ट आकर आतंक फैला दिया है और उसके लिए कमीशन भी चल रही है मिस्टर पार्थिबन। इसी बीच फिर से टेररिस्ट ने दंगा फैला दिया है। मुंबई शहर में जो बम विस्फोट हुए थे उसमें भी उन टेररिस्ट का हाथ है। कश्मीर में जितने बम फटे थे उनमें भी उनका हाथ है। उत्तरी भारत में इन टेररिस्ट ने आतंक फैला रखा है और अब उनकी नजर साउथ इंडिया पर है, वो भी खास कर तमिलनाडु पर केंद्रित हो गई है। बी केयरफुल मिस्टर पार्थिबन, your police department should be very very alert. என்னையா இந்த டெரரிஸ்ட்ங்களால பெரிய பிரச்சனையா இருக்கு.
ஏன் மிஸ்டர் பார்த்திபன், இது விஷயமா நீங்க டெல்லி கூட போயிட்டு வந்தீங்க. இந்த டெரரிஸ்ட் பிரச்சனைக்கு என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? மேல இடத்துல இருந்து வேற பிரஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. இது ரொம்ப சீரியஸான மேட்டர்ங்கிறதுனால சரியான பர்சனை செலக்ட் பண்ண முடியாம கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்கேன் சார். இப்ப கூட ரெக்கார்ட்ஸ் பார்த்துட்டு தான் வரேன், சரியான ஆள் தான் கிடைக்கல. சார், கேன் சஜஸ்ட் எ பர்சன்? ஐ திங்க் இந்த ஆபரேஷன் கரெக்ட் பர்சன் மிஸ்டர் அலெக்ஸ் தான். எஸ் இப்ப கூட மிஸ்டர் அலெக்ஸ் எங்கேயாவது தன்னோட டியூட்டியை கரெக்டா செஞ்சுக்கிட்டு தான் இருப்பார் சார். சோ இஸ் தி ரைட் சாய்ஸ் சார். யூ ஆர் ரைட், அலெக்ஸ் அலை மட்டும் தான் அதை முடிக்க முடியும். ஆமா, எப்படி பார்த்தீங்க அலெக்ஸ் மிஸ் பண்ணீங்க? மிஸ்டர் அலெக்ஸ் சார், ஸ்டேட் லெவல்ல பேர் எடுத்த நீங்க இந்தியா லெவல்ல ரீச் ஆகிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. இது நம்ம நாட்டோட சட்ட ஒழுங்கு சீர்குலைக்க திட்டமிட்டு இருக்கிற கைகூலிங்களை பிடிப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு மட்டும் இல்ல, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கு. இந்த ஃபைல்ல உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ், ரெக்கார்ட்ஸ், பர்டிகுலர்ஸ் எல்லாம் அடங்கி இருக்கு. I'll do my level best sir. All the best. அண்ணா, கூறு போட்டு மீன் வித்த ஏங்கிட்டயே இன்னைக்கு நாட்டையே கூறு போடு பணம் கொடுக்கறன்னு சொல்ற. கடலுக்குள்ள கலகம் பண்ணிட்டு இருந்த என்ன நிலத்துல புகுந்து பயங்கரமா கலகம் பண்ணு காசு கிடைக்குங்கிற. ஆனா கோவிந்தனா பிறந்த நான் ஜூப்டரா மாறி இருக்கேன், அதுக்கேத்த மாதிரியே வேலை Bye.
ஆடினது பாடினது குடிச்சது சிரிச்சது எல்லாம் போதும். வாங்கின பணத்துக்கும் தங்கத்துக்கும் கொடுத்த வேலையை ஒழுங்கா செஞ்சு முடிக்கணும். அரசியலுக்கு தகுந்த மாதிரி காய்களை நகர்த்துறதும் நமக்கு தேவையான வெடிமருந்துகளையும் ஆயுதங்களையும் கொண்டு வர்றதும் உங்க வேலை. வெடிக்கணும், அங்கங்க குண்டு வெடிக்கணும், தமிழ்நாடே பத்தி எறியணும், அந்த நெருப்புல நான் குளிர் காயணும். இல்லப்பா ஸ்டார்ட் பண்ணலாமா? நல்ல எப்ப சொல்லுவாரா அப்ப பல்லு வயசுதான் ஆச்சு. ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த கார் ஓனர் வந்தானா காயிலாங்கடையில போட்டு பேரிச்சு மழை வாங்கி திங்கி சொல்லு. டேய் கார் ஏன் திறமையில ஸ்டார்ட் ஆகலடா? செண்பகம் செட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச ராசி. சரியா சொன்னீங்க தம்பி. செண்பகம் இந்த செட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சதுக்கே இப்படினா உங்க வீட்டுக்குள்ள மட்டும் கால் எடுத்து வச்சதுன்னு வச்சுக்கோங்க. அண்ணே அம்மா சொல்றது அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? செண்பகம் இனிமே செட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு தடை உத்தரவு போட்டிருக்காங்க. பிளாக் கட்ன்ற முறையில சொல்றேன், வந்தவனே திரும்பி போடு. பூ வர ஒண்ணு வர. என்னையா நட்டு சொல்றது உண்மைதானா? இல்ல செண்பகம், அம்மா அந்த அர்த்தத்துல சொல்ல. அண்ணே ஓப்பனா சொல்லுங்களேன். பாருமா செட்டுக்குள்ள அடிக்கடிக்கு வந்து போறதால அண்ணனுடைய கருப்பு கட்டுப்படுது. அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. என்ன கேட்டுடும் கருப்புமா நட்டு தபா சண்முகா அவங்கட்ட ஏன் போய் வாயை கொடுக்கற? நீ வா, ஏய் போய் கார் கழுவுடா, போடா நீ வாயா. அண்ணே கேர்ஃபுல்லே சண்முகா, இந்த குட்டை என்ற முன்ன கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, அம்மாட்ட அடிக்கடி போட்டு கொடுத்துறோம். அவன் கிடக்குறான் விடியா. ஏன் இப்படி வேகாத வெயில வேலை பாக்குற? எப்படி வேர்க்கது பாரு. வேளா வேளைக்கு சாப்பிட்டு நல்லா உடம்பு தேத்திக்கோ. கேட்டா தங்கச்சி படிக்க வைக்கணும், தங்கச்சி கல்யாணம் பண்ணணும்னு சொல்ற. இப்படி இருந்தா எப்படி? அலே ஸ்டார்ட் பண்ணுங்களே. என்னடா கடை அலங்கோலமா இருக்கு? அதான் கண்டவளை கடைக்குள்ள விட கூடாதுன்னு சொன்னேன். அதில்லமா அந்த குட்டையன கார் கழுவ சொன்னானே. ஏய் கிழவி, எதா இருந்தாலும் நேருக்கு நேர் பேசு. என்ன பார்த்தா அவன கண்டவ மாதிரி தெரியுதா? இப்ப சொல்றேன், இன்னும் மூணே மாசத்துக்குள்ள எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வை. இல்ல நானே உன் புள்ளைய கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிக்குவேன். புரிஞ்சுதா? நான் வரேன் மச்சான். பொம்பளையாவ ராட்சசி, இனிமே இந்த பக்கம் வந்தா காலை அடிச்சு போறேன். ஏண்டா நடிக்கிற? எனக்கு மட்டும் அவளை பிடிக்கலையா என்ன? நான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேன், அவதான் என் மருமகன். முதல்ல தங்கச்சி படிப்பு முடிட்டோம், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வர வர உங்க பையனோட சுட்டித்தனம் தாங்க முடியல, நீங்களே இவனை கூட்டிட்டு போங்க. அடியை செல்ல குட்டி. இந்த அப்படி
குட்டி ஆனா இப்ப டிபார்ட்மெண்ட்ல போட்டி போட வந்திருக்கேன். என் தங்கச்சிக்கு டிரெஸ் செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன். என் தங்கச்சி செவ்வாய்க்கிழமை செவப்பு, புதன்கிழமை ப்ளூ, வெள்ளிக்கிழமை வெள்ளைன்னு கிழமைக்கு ஒரு கலர் போடுவாடா. அப்ப ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு. லீவா? டேய் டிரெஸ் இல்லடா காலேஜுக்கு. அப்பா காலேஜுக்கா? வேற என்னமோ டவுட் வந்துருச்சு. வருமே ஊருக்கு புத்திக்கார, உனக்கு எப்ப பார்த்தாலும் டவுட் வருமே. குட்டியா, வாரத்துல ஆறு நாள் ஏன் இஷ்டப்படி, ஒரு நாள் அவ இஷ்டப்படி. இன்னைக்கு இதுதான். சூப்பர். அடடா, என் கண்ணே பற்றும் போல இருக்க. அம்மா, சாயங்காலம் தங்கச்சி காலேஜ்ல இருந்து வந்தவன திருஷ்டி சுத்தி போடணும். போன நீடா அழகா இருக்கேன்னு சொல்ற, ஆனா எங்க காலேஜ்ல நட்டுக்காண்டவ உங்க அண்ணன் தான் மெக்கானிக் ஆச்சு, கொஞ்சம் டைட் பண்ணிட்டு வரக்கூடாதான்னு கிண்டல் பண்றாங்கண்ணே. யார் சொன்னது? மூஞ்சில பிளேடு போட்டுருவேன்னு சொல்லு. ஆமா, நீ நாளைக்கு காலேஜுக்கு வா, நான் உங்களை அறிமுகப்படுத்துறேன். அப்ப நீ அவங்களுக்கு பிளேட் போடுறியா இல்ல அவங்க உனக்கு பிளேட் போடுறாங்களா என்ன பாக்குற? அப்ப காலேஜ்ல ஒரு அண்ணிய செட் பண்ணலான்னு சொல்லு. யார் அவ? காலேஜ்ல இருந்து அண்ணி ஏன் ஆள் மூஞ்சில பிளேடு போடுறது? அவளுங்க கடையில போய் தான் வாங்கணும் பிளேடு. நான் பிளேட கையிலேயே வச்சு சுத்திக்கிட்டு இருக்கேன். டப்பா கிழிஞ்சிரும் சொல்லு. ஆமா, அப்படியே எடுத்து கழுத்த ஒரு அறுப்பு அறுத்துக்க. என்ன எல்லாரும் சேர்ந்து கண்டது பேசிட்டு இருக்கீங்க? படிக்கிற பொண்ணு கிட்ட பேசுற பேச்சா இது? என்ன அண்ணனோ என்ன தங்கச்சியோ போங்க. குறுக்கால இந்த பூக்காரி வேற. இவன் என்னடானா, சம்பாதிக்கிற காசெல்லாம் தங்கச்சி தங்கச்சின்னு கம்மல் மூக்குத்தி வாங்கி காசை கறியாக்குறான். இவன் என்னடானா, அண்ணனுக்கு ஏத்த மாதிரி ஆட்டம் போடுறா. சரி சரி, நேரமாச்சு, டிஃபன் சாப்பிட்டு காலேஜுக்கு கிளம்ப. நேரமாச்சு. ஏமா என்னமா புரியாம பேசிட்டு இருக்க? தங்கச்சி காலேஜ்ல படிக்கிறவ, கூட நாலு வசதியான பிள்ளைங்களும் படிக்கும். நமக்கு வசதி இல்லைனாலும் இருக்கிறத வச்சு அவ ஆசைப்பட்டத வாங்கி கொடுத்து அவ பலபலப்பா மினுமினுப்பா இருந்தா நமக்கு பெருமை. சரி, உன் இஷ்டப்படியே செய்ப்பா. ஓகே. என்ன, ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் நான் தான் பூ வைக்கிறேன். பவராசு, நீ எப்பதான் என் தலையில பூ வைக்க போறியோ? வைக்கிறேன், ஒரு நாளைக்கு உன் காதல பூ வைக்கிறேன். என்னது? வீட்டு கணக்கெல்லாம் நான் தான் பாக்குறேன். எனக்கு எனக்கு கொடுக்க வேண்டியத கொடுத்துட்டா நான் கிளம்பிடுறேன். ஓஹோ, டேய் போய் பெரம்பு எடுத்தாடா. ஐயோ, பெரம்பு எடுத்து வந்தறே. என்னது பெரம்பு? பெரம்பு அடி கொடுக்க. யோ, குடியா? முடியாது. செல்பகத்துக்கு கேக்கவும் தெரியல, அண்ணனுக்கு கொடுக்கவும் தெரியல. என்னலவோ, நம்ம தான் ட்ரைனிங் கொடுக்கணும் போல இருக்கு. இப்ப நீ கொடுக்க போறியா இல்லையா? முடியாதுங்கற. டேய், அவ என்னமோ கேக்குறா இல்ல, கொடுக்க வேண்டியதானே. அம்மா, அவங்க வேற ஒண்ணும் கேக்கல, உம்மா கேக்குறாங்கம்மா. உம்மாவா? அது என்னடா புதுசா இருக்கு? அது அது என்னமா, திருநெல்வேலில உம்மானா அம்மானு அர்த்தம், அத சொல்றான். சரி சரி, ஏதோ குடுத்து தொல. அதா அத்தைய சொல்லிட்டாங்கல்ல, கொடுக்க வேண்டியதானே. அண்ணே, டென்ஷனா இருக்குல்ல, சீக்கிரமா ஒரு உம்மா குடுங்கண்ணே. உம்மா வேணுமா? சா குடுக்குறேன். மதுரையில உம்மானா உம்மானு அர்த்தம். பாய். ஐயோ, இந்த பாரு, லெப்ட் வாங்குற, ரைட் ரைட் போயிருக்க. லெப்ட் வா, லெப்ட். சொல்றது கேட்டா தானே. பரவாயில்ல பரவாயில்ல, என்ன எல்போடா?
இனிமே இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் கத்து கொடுக்காத. ஏதோ ஒரு நல்ல போலீஸ்காரனால நீ தப்பிச்ச. போ இறங்கி ஓடி போயிரு. சார் நான் மெக்கானிக் தான் சார். என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நான் பாக்குறேன் சார். நீ உட்காருங்க சார். எங்கப்பா ஒர்க் ஷாப்பு? மூலக்கடையில மெக்கானிக் முருகன் கேட்டா சின்ன குழந்தைங்க கூட கூட்டியா வந்து விட்டுரும் சார். அப்படியா? இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க சார். பெட்ரோல் அடப்பு சார், எல்லாம் கலப்படம் பண்ணி விடுறானுங்க. உங்க வண்டிக்கே இந்த நிலமன்னா யார்கிட்ட போய் சொல்றது? இந்த மாதிரி எல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ளதுக்கு போகணும் சார். நான் வரேன் சார். ஏய் இங்க வா. என்ன சார்? இந்த வச்சுக்க. ஐயோ வேணாம் சார். எங்களை மாதிரி பொது ஜனங்களுக்காக தான் ராத்திரி பல் பார்க்காம உழைக்கிறீங்க. அப்பேற்பட்ட உத்தியோகம். உங்கள்கிட்ட போய் நான் பணம் வாங்கலாமா சார்? வேணாம் சார். சும்மா வச்சுக்கப்பா. வேணாம் சார், நீங்க போங்க சார். என்னையா வேலை செஞ்சதுக்கு காசு வேணாங்கிற? சரி இதை வச்சுக்க. என்ன சார்? எப்போது உனக்கு என் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா உடனே என வந்து பாரு. போலீஸ் கிட்ட போற அளவுக்கு நான் எந்த ஒன்பதுக்கும் போறது இல்ல. நான் உண்டு என் வேலை உண்டு இருக்கிறேன். இருந்தாலும் உங்களை மாதிரி பெரிய மனுஷன் சவகாசம் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாங்க சார். அலெக்ஸா எங்க இருந்து போற வண்டி? கோயிலுக்கு போயிட்டு வரேன் சார். உள்ளத பெட்டி கட்டி வச்சிருக்கேன். இல்ல சார், ஒண்ணு இல்ல சார். சரி சரி போ போ. அடுத்த வண்டி வாப்பா. ஆமா சார், எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கோம். திறந்து விட. போட்டு 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 வேன் வருது. செக் போஸ்ட் மூடியா? ஓபன். I'm sorry. Take him to the main cell. Okay. Solda. என்ன உயிர் எடுக்கிறீங்க?
இன்னும் கூட ஒண்ணு கெட்டு போயிடல. வீட்டுக்கு வந்தமா பொண்டாட்டு பிள்ளை கொஞ்ச நேரமா இருந்துங்க. இன்னும் புரியற மாதிரி சொல்றேன், ஏன்ல எனக்கு வராது? உனக்கு தேவையா அந்த கேட்டு வாங்கிக்க. உனக்கு கோல்டு வேணுமா, இந்தியன் கரன்சி வேணுமா, இல்ல டாலர்ஸ்? நீ புத்திசாலி சொன்னா கேட்டுக்குவேன்னு இவ்வளவு சொல்றேன், கேட்டுட்டேன்னு வச்சுக்க. உனக்கும் நல்லது, உன் குடும்பத்துக்கும் நல்லது. இல்லன்னு வைய, அவ்வளவுதான் உன் தலையெழுத்து, நான் உனக்கு கொண்டுடுவேன். ஆ, அதுக்கு முன்னாடி உன் குடும்பத்தையே கொண்டுடுவேன். தெரியல, ஜூபிட்டர்மா சொன்னா கேட்க மாட்டேங்கிற, புடிச்சே திருவேன்னு சுத்துற. ஏற்கனவே உனக்கு வான் பண்ணிட்டேன், நீ திருந்துறதா இல்ல, இப்ப உன்னை கெட்டு போயிடல. நீ உண்டு, உன் குடும்பம் உண்டுன்னு இருந்துக்க. இல்ல, நீயும் இல்ல, உன் பொண்டாட்டி பிள்ளையும் இல்ல. டை, இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க. நாட்டுல இருக்கிற பல குடும்பங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என்னோட ஒரு குடும்ப அழிந்தால பரவாயில்லடா. நாட்டை காப்பாத்துறதுக்காக உன்னை பிடிச்சே திருவேன். ஹலோ பிரதர், கொஞ்சம் தம்மு கொடுங்க, ரெண்டு பப்ஸ் அடிச்சுக்கிறேன். காலம் கெட்டு போச்சுடா, என் சிகரெட் சைஸ் இல்ல. நீங்க எல்லாம் என்கிட்ட சிட்டிக்கு போட்டு சிகரெட் கேக்குறேன், எல்லாம் என் நேரம்டா. தப்பு பண்றதுக்கு வயசுல என்ன மாதிரி வித்தியாசம் இருக்கு? ஒரு பெரிய கண்டுபிடிப்பு ஒண்ணு பண்ண போறேன். என்ன? அதுக்கு தான் திங்கிங். அப்படி என்ன பிரதர் புதுசா கண்டுபிடிக்க போறீங்க? பெட்ரோலே இல்லாம சக்கரமே இல்லாம தண்ணில ஓடுற மாதிரி கண்டுபிடிக்க போறேன். அதுக்கு பேர் தான்டா கப்பல். நீ என்ன புதுசா நொட்ட போற? எதுக்கோ தெரியாத கற்பூர வாசிட்டு போற. என்னென்ன கழுத மாதிரி கத்திட்டு இருக்கீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேன், எனக்கு காது வாழெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிரு. நான் கிளம்புறமா. டே அரவர, அவ வந்து என்ன எங்கன்னு கேப்பான். நான் இன்னைக்கு ஃபுல்லாவே லீவுன்னு சொல்லிரு. நம்பறமா. என்ன நட்டு, நான் வந்தது கூட கவனிக்காம அப்படி என்ன வேலை? அட சும்மாரமா, அண்ணன் வர நேரமாச்சு. அவர் வந்ததும் அடியில போய் வேலை செய்யணும், அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. என்ன அவருக்கு வயசாயிடுச்சு, இனிமே எங்களை வேலையை பார்க்க போறாரு. நீங்க ஏண்டா எப்ப பார்த்தாலும் அவரை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்க? கொஞ்சமாவது பெரிய மனுஷன் மரியாதை குடுறா. இனிமே அவருக்கு சூப்பர் மரியாதை குடுக்கறேன். என் அவசர புரியாம நீங்க பாட்டு பேசிக்கிட்டே இருக்கீங்க. என்ன இன்னைக்கு ஒரு டைப்பா இருக்கிய? என்னைக்கு இல்லாம சுறுசுறுப்பா இருக்கிற? அவன் செயல் புரியல. கூப்பிடுறாங்க. This is part of the time.
அடி பெண்ணே இந்த வேகம் கூடாதே காட்டி விடுற அவனுக்கு பிச்சு போடிதா ராத்திரியில் பிச்சு போடிதா ஆசைகள் நெஞ்சுக்குள்ள கொஞ்சம் பதுக்கு ஆம்பளைக்கு மச்சம் மடம் நானும் இருக்கு ஊத்துக்கோழி நாத்துதான் ஊசி கொத்து காத்துதான் சமஞ்ச தீவன் நீத்துதான் சாயந்தரம் கூத்துதான் நெஞ்சுக்குள்ள கொஞ்சம் பதுக்கு அம்பளுக்கு மச்சம் மடம் நானும் இருக்கு காட்டி வீடு அவனுக்கு பச்சை கொடிதான் ராத்திரி தாங்க முடியல கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது இடமா பண்ணி எசகு ஆகி போச்சு அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது சொல்லிவிட்டேன் அதனால என்னையா முதல்ல புள்ளைய பெத்துக்கிட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிட்டு போச்சு அடிக்கழுது யாருப்பா முதலாளி நம்ம கட்சி தலைவருக்கு பிறந்த நாள் சந்தோஷம் அவருக்கு விழா இருக்க போறோம் எடுக்கலாமே அதுக்கு நிதி வசூல் பண்ண வந்திருக்கோம் பண்ணுங்க பண்ணுங்க தாராளமா போய் பண்ணுங்க சொல்லிட்டு போலான்னு வரல வசூலிச்சுட்டு போலான்னு வந்திருக்கோம் ஏதோ உங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி ஏதாவது கொடுங்க நான் ஏன் பிறந்த நாளையே கொண்டாடுறது இல்லைங்க நமக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் செலவு பண்ணா எனக்கு பிடிக்காதுங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு இல்லீங்களா ஏய் உன் தத்துவத்தை கேட்க நாங்க வரல உன்னால குடுக்க முடியுமா இல்ல நாங்க குடுக்கட்டுமா என்னால குடுக்க முடியாதுங்க இந்த பேட்ச் குத்தி இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் செலவு பண்ணாலும் எங்களுக்கு குத்தாரு வந்து கவனிச்சுக்கோங்க ஏன்டா தேவையில்லாம் இந்த வயசான காலத்துல கத்திக்கிட்டு இருக்கீங்க ஏய்யா அந்த ரவுடிங்க கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு நாளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க சுமார் சண்மகன் நாட்டுல பிறந்தவங்களுக்கும் பிறக்க போறவங்களுக்கும் ஏதாவது வழி பண்ணுங்க அன்னைக்கு ஆட்சியில உட்கார வச்சாங்க அவங்க அடிச்சுட்டு போன கொள்ளை எல்லாம் பத்தாதுன்னு இப்ப இவங்க வேற வசூல் பண்ண வந்திருக்காங்க சார் ஆயுதங்களை கடத்துற விஷயத்துல ஒரு முக்கியமான புள்ளி மேல எனக்கு சந்தேகம் இருக்கு சார் நீங்க யார சந்தேக போறீங்க ஜூபிட்டர் ஜூபிட்டரையா ஆமா சார் நோ அலெக்ஸ் இது தவறான கருத்து அவர் ஒரு நல்ல மனுஷன் எம்மதமும் சம்மதமும் வாழ்ற ஒரு சிறந்த பக்திமான் எத்தனையோ குழந்தைங்க அவரால் படிச்சுக்கிட்டு இருக்காங்க எத்தனையோ அனாதை இல்லங்கள் அவரோட பினான்சியல் சப்போர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் மதிக்கப்படுற ஒரு பெரிய மனுஷன் ஏற்கனவே அவர் ரெண்டு தடவை என்ன போன்ல விரட்டிருக்கா சார் அவர் குடவனை சர்ச் பண்றதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அவர் எவ்வளவு பெரிய தேச துரோகிங்கிறத என்னால ப்ரூவ் பண்ண முடியும் சார் நான் சொல்றத சொல்லிட்டேன் அதுக்கு மேல உங்க இஷ்டம் வரட்டுமா
பெருசா கிழிச்ச இவ்வளவு சேதாரம் பண்ணிய என்ன ஆதாரம் கிடைச்சது? ஸ்டாப் இட். என்ன ஆதாரம் வேணும்? இவ்வளவு பெரிய காம்பவுண்ட், ரகசிய இடம், வேலையே இல்லாத உனக்கு இவ்வளவு பாதுகாப்பு, துப்பாக்கி, தோட்டா, வெடிகுண்டு, இன்னும் என்ன ஆதாரம் வேணும்? இது எல்லாத்தையும் நான் கோர்ட்ல சப்மிட் பண்ணுவேன். அதோட இந்த கைக்கூலி கைக்கும் விளங்க மாட்டுவேன். தம்பி, உன்னை சஸ்பெண்ட் பண்ணி 4 மணி நேரம் ஆச்சு. இங்க பார், இப்ப கூட உன்னை உயிரோட அனுப்புறதுக்கு காரணம் நீ நேர்மையானவன், பொண்டாட்டி குழந்தையோட சந்தோஷமா வாழ வேண்டியவன். அதான் கடைசி சான்ஸ் கொடுக்குறேன்ப்பா. எனக்கு பதவியோ உயிரோ முக்கியம் இல்ல, உன்ன மாதிரி ஆளுங்களை களை எடுக்கிறதுதான் என் வேலை. இப்ப நான் போறேன், மறுபடியும் திரும்ப வருவேன், உன் கதைய முடிப்பேன். இல்ல, உங்க கதைய முடிப்பேன். பல்லு புடுங்கின பாம்பு படம் எடுக்கிறத பாருப்பா. பாட்டி, பாட்டி, மரியாதையா குழந்தைய விட நான் சுட்டுடுவேன். பொம்மை துப்பாக்கி, இது நிஜ துப்பாக்கி, துப்பாக்கி இல்ல. அடுத்தது உங்களையும் சுட போறேன். ஒழுங்கா குழந்தைய விட்டுடுங்க, விட்டுடுறாடே. யார மிரட்டுறீங்க? ஒருக்கி பசங்களா? வண்டி எடுமா சீக்கிரம். Thank you.
ஃபேமிலியோட போனோம். டேய் நடு ரோட்ல கிடக்குறான். ஆனா அத நோ நோ பாஸ்டர் நீயும் போயிடலான்னு ஒரு முடிவோடு கிளம்பி வந்துட்டியா? நானும் உன தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். உன்னை அனுப்பி வைக்கிறேன் வாடா. கிட்ட மாட்டினவ எவனுமே உயிரோட போனது கிடையாது. இனிமே அவனை யாரும் காப்பாற்ற முடியாது. இவனும் போலீஸ்காரன் தான், ஆனா நேர்மையானவன். உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்ல எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு. டேய் ரொம்ப நடிக்காதடா, சாக போறவன் கன்ஃபியூஸ் ஆயிட போறான். டிபார்ட்மெண்ட்ல இங்க ஒரு ஹீரோடா, அதனால மெயின் வில்லன் கையால தான் சாவணும். முதல்ல எங்க சொல்லலாம், லஞ்சம் வாங்காத கை. ஏய் அலெக்ஸ், சாவுல நீதானா ஃபர்ஸ்ட்? இங்க வர்ற நீ செத்த நிச்சயம் வீர வணக்கம் பண்ணுவாங்க, அப்புறம் ஏன்டா சாகரத்து காட முடிக்கிற? இப்ப செத்துருப்பான். குடும்பத்தை பிரிச்ச பாவம் நமக்கு வேணா, இந்த பணத்தை அவன் குடும்பத்தோட சேர்த்துருங்கடா. யாராக Thank you.
மாதிரி போலீஸ்காரங்க யார் இருக்கா? இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நிலைமை வரலாமா? அவருடைய ஆத்மா சாந்தி அடைய கர்த்தர அந்த புருஷன் சத்தத்துக்கே இப்படி அழுதுக்க மாட்டா போல இருக்கு. அல்ல புருஷன் சத்தத்துக்கு ஒரேடி அழுவுற. திட்டு பாப்பா, நல்லா திட்டு. நீ எவ்வளவுக்கு அவ்வளவு திட்டியோ அவ்வளவு சொகத்தை உங்ககிட்ட இருந்து அடையாம விட மாட்டேன். பட்டா எப்பதான் நம்ம சைஸ்ல கார் ரெடி பண்ண போறாங்கன்னு தெரியல. இதுக்குத்தான் அமெரிக்கால போறணும்ன்றது. ஹலோ, டீ பட்டி இருக்கா? ஆமா, இங்கிலீஷ் பேப்பர்லாம் படிக்க மாட்டீங்களா? சரி, இன்னைக்கு பேப்பர்ல என்ன முக்கியமான நியூஸ் படி 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 படி. சென்னையில் பிரதமர் வாஜ்பாய் என்று தேர்தல் பிரச்சாரம். நமக்கு அரசியல் வேண்டாம். என் வழி தனி வழி. பாரு ரேஞ்சல ஹாலிவுட் லெவல்ல அறிவு கேட்ட மாதிரி படிங்க. ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் அழிந்து போன மிருகத்துக்கு உயிர் கொடுத்த விஞ்ஞானி இந்நூற்றாண்டின் அதிசயம். ஓஹோ, செத்து போன மிருகத்துக்கு கூட உயிர் கொடுக்குறாங்களே. போற போக்க பார்த்தா மனுஷனுக்கு உயிர் கொடுப்பாங்க. இந்த மேட்ரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருந்தா காந்தி தாத்தாவுக்கு உயிர் கொடுத்துருக்கலாம், நேரு மாமாவுக்கு உயிர் கொடுத்துருக்கலாம், ஏன் நம்ம புரட்சி தலைவருக்கே உயிர் கொடுத்துருக்கலாம். எவழி தனி வழி வர்த்த. எல்லாரும் அலர்ட்டா இருங்க. எனி மொமெண்ட் டெரரிஸ்ட் நம்மளை அட்டாக் பண்ணலாம். முஸ்தபாவை இன்னைக்கு எப்படியாவது பிடிச்சாகணும். அவனை பிடிச்சாதான் டிஎஸ்பி அலெக்ஸை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். நம்மளே யார் தடுக்கிறது? ஏமா பொம்பளையா நீ? அவன் என்ன தப்பு செஞ்சான் அவன் இந்த அடி அடிக்கிறான்? டிஎஸ்பி அலெக்ஸ் ஏன் செத்தான், எதுக்காக செத்தான்றான் அவனுக்கு எப்படி தெரியும்? சாட்சியோட விசாரிச்சிருந்தா பரவாயில்ல. நாலு பேருக்கு நல்லது செய்யற அவனை போய் இந்த அடி அடிச்சிருக்கிய. சரி சரி, அவுத்து விடு. விசாரணை முடியாம அவனை வெளியே அனுப்ப முடியாது. நீ அவனை விசாரிச்சு என்னத்த கீழ்ச்சிட போற? அதான் மத்திய மந்திரியா வந்து சொல்லிட்டாரு, நாடே சொர்க்கப்புரியா இருக்குன்னு.
சொர்க்கத்துல எங்கயா தப்பு நடக்குமா? நான் உன விடுவிக்கிறதுக்காக நேர்ல வந்திருக்கேன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. நேத்து ராத்திரி நீ கனவுல வந்துட்ட, அதான் பாத்துட்டு போலான்னு நேர்லயே வந்தேன். இல்ல சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இல்ல சார், நீ சார், இல்ல சார், நான் சொல்றேன் ப்ளீஸ். இப்ப தப்பிச்சிடல, ஆனா என்னைக்கு இருந்தாலும் ஒன்னையும் சேர்த்து பிடிக்காம விட மாட்டேன். புடிமா, நல்ல புடி, அதுக்காக தானே காத்துன்னு இருக்கேன். ஹலோ, அவங்க அண்ணா பட்டுற போகுது. வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன மிருகத்துக்கு உயிர் கொடுத்து நாட்டுல நடமாட விடுறத விட நாட்டுல நடமாடுற மனுஷ மிருகங்களை அழிக்கிறதுக்காக ஒரு சக்தி படைச்ச விஞ்ஞான மனிதனை நாம உருவாக்க போறோம். டாக்டர், நம்மளுடைய ஆராய்ச்சிக்கு யாருடைய டெட் பாடியை பயன்படுத்த போறீங்க? அலெக்ஸ், தி சின்சர் போலீஸ் ஆபீசர், அவருடைய டெட் பாடியை டிஎஸ்சி சிவகாமி நம்மளுடைய ஆராய்ச்சிக்காக கொண்டு வர போறாங்க. நிச்சயமா சாதாரண மனுஷனுக்கு இருக்கிற எல்லா ஃபீலிங்ஸும் இவருக்கும் இருக்குமா டாக்டர்? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா ஃபீலிங்ஸும் இவர்கிட்ட இருக்காது. நாம என்ன இவர் மைண்ட ஃபீட் பண்றோமோ அது மட்டும் தான் இவரால செய்ய முடியும். டிஎஸ்பி சிவகாமி நம்ம கிட்ட கொடுத்த லிஸ்ட்ல இருக்கிற ஆளுங்களை பத்தின விவரத்தை நான் இவரோட மைண்ட ஃபீட் பண்ண போறேன். நிச்சயமா இவரால அவங்கள அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். பக்கத்துல பாரு ராஜ் பெஞ்ச். கண்டுக்காம போறாடா, வர வர இவனுக்கு தொல்ல தாங்க முடியலடி. இவங்களை எல்லாம் கேக்குறதுக்கு ஆளே இல்லடி, அதான் பணத்து மேல ஆட்டம் போடுறாங்க. ஏன் நீ அண்ணங்கிட்ட சொல்லக்கூடாது? சொல்ல வேண்டாம் தான் நினைச்ச, ஆனா நீ சொல்லிடுற. இந்த சிட்டிலேயே உங்க அண்ணன் பெரிய பணக்காரனா இருக்கலாம், எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. என் தங்கச்சி மட்டும் இல்ல, எந்த பொண்ணையாவது கிண்டல் பண்ணு தெரிஞ்சது, இனி நீ உயிரோட இருக்க மாட்டேன். ஜாக்கிர. Thank you.
நீ சொல்லி நான் வேண்டான்னு சொல்லிருக்கேன்.
அப்ப கல்யாணம் பண்ணிட்டு காலேஜ் போறேங்கற நல்லா தான் இருக்கும் அப்ப ஒரு நாலு புள்ள பத்துக்கு வரைய காலேஜ் போறியா என்னம்மா வாசல்லே காத்து கிடக்குற வா உள்ள வா உன் தங்கச்சி இன்னும் காலேஜ்ல இருந்து வரலடா எப்பவும் சாயங்காலம் 4 மணிக்கே வந்துருவா ஏதாவது லேட்னா பக்கத்து வீட்ல ஃபோன் பண்ணி சொல்லுவா எனக்கு ஒண்ணும் புரியல பயமா இருக்குப்பா அட நீ வேறமா தங்கச்சிங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்கோம் எதுக்கு பயப்படுற நான் வேணா ஒரு ரெட்டு காலேஜ் வரைக்கும் போய் பாத்துட்டு வந்துறேன் நீ பதட்ட படாம இரு எதுவுமே சாப்பிடாம இருக்கே ஒரு வாய் காப்பியாவது சாப்பிடுப்பா தங்கச்சி வந்துருவாளாமா கண்டிப்பா வந்துருவா காபி சாப்பிடுப்பா அவ வந்ததுக்கு அப்புறம் நான் சாப்பிடுறேன் தம்பி தம்பி இந்த பேப்பர்ல ஒரு அனாதை பணத்தோட அங்க அடையாளத்தெல்லாம் போட்டிருக்கான் இத பாக்கும்போது எந்த நம்ம தங்கச்சியா இருக்கு போல எனக்கு பயமா இருக்குப்பா நம்ம தங்கச்சியா இருக்க என்ன Woo!
அநீதிகளை தடுக்கிற இயந்திர மனிதனா இவனை சிட்டியில உலாவ விட்டு டெஸ்ட் பண்ண போறேன். நாம ஃபீட் பண்ண சிஸ்டத்துல இன்னும் 24 ஹவர்ஸ்க்குள்ள சிட்டியில் நடக்கிற தவறுகளை இந்த ரோபோ தடுக்கும். சொந்த புள்ளிய கத்தின்னு வாங்குறான்னா வளர்ப்பு புள்ளிய கத்தின்னு வந்துக்கிறானுங்க. அது வாயை திறந்து உலகமே தீர மாதிரி ஆயிடுது. எவன் பொத்த புள்ளியோ அயாதடா குழந்த அயாத கல மாதிரி போட்ட அயாத Let's
குழந்தைய புடிங்க. எப்ப பார்த்தாலும் டியூட்டி டியூட்டி. இதை தவிர வேற எதுவுமே தெரியாதா? ஒரு நாள் கூட குழந்தைய கொஞ்சிறது இல்ல. தலைவா! அந்த டிஎஸ்பி உயிராடுறான். நம்ம ஆளுங்க நாலு பேரை போட்டுட்டான் தலைவா. எங்க அண்ணால போட்டு வைக்கறான். நிறுத்துங்கடா பைத்தியக்கார பசங்களா. தண்ணி அடிச்சிட்டு வந்து தண்ணியில நின்னு கண்டபடி உளறாதீங்க. நானே கல்லறை வரைக்கும் போய் மலர் வளையம் சனி போன தனியா போக கூடாதுன்னு குடும்பத்தோட அனுப்பி அம்மா சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சியா? பச்சை தண்ணி கூட குடிக்கல. போயா, போயிட்டு ஏதாவது சொல்லியா? நான் சாசியா வளர்த்து தங்கச்சியா செத்து போயிட்டேன். இனிமே திரும்பி வர முடியாத இடத்துக்கு மேல போயிட்டேன். இருந்தாலும் இப்ப நான் தைரியமா இல்லையா? அதே மாதிரிதான் நீ இருக்கணும். என் தங்கச்சி அப்பவே சொல்லியிருக்காம்மா, நான் கல்யாணம் ஆகி போயிட்டா அம்மாவை கண் கலங்காம பாத்துக்கணும். அவ போயிட்டா அவ சொன்ன மாதிரிய நான் உன்ன பாத்துக்குவேம்மா, கண் கலங்காம பாத்துக்குவேம்மா. ஹலோ, அத்தை சாப்பிடுங்க. அத்தை சாப்பிடுங்க. சாப்பாடு கொடு. அம்மா சாப்பிடுமா? என்னங்க சாப்பிடு? அம்மா, அம்மா, அத்தை, அம்மா, சார், 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 வணக்கம் சார். சார், 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 நான் தான் மெக்கானிக் முருகன் சார். சார், நீங்க கூட விசிட்டிங் கார்டு கொடுத்து எந்த ஹெல்ப்னாலும் வந்து பார்க்க சொன்னீங்களா சார்? என் தங்கச்சி அநியாயமா ஒருத்த கொண்டுட்டான் சார். அந்த கொலகாரன் நீங்க தான் சார் கண்டுபிடிச்சு கொடுங்க. சார், சார், சொன்னா கேளு சார். சார், நில்லு. போலீஸ்காரன் புத்திய காமிச்சிட்டல்ல, பாத்துக்கிறேன். எகிப்து நாட்டு கிளியோபாட்ரா அழகே நீதானா, அந்த மின்னல் இதுதானா, உலகில் இருக்கும் கவிஞன் எவனும் சொல்ல தவித்தது உனது மோகனம். எகிப்து நாட்டு கிளியோபாட்ரா அன்பே நான் தானே, இந்த நாட்டு நீதானே, உலகில் இருக்கும் கவிஞன் எவனும் சொல்ல துடிப்பது நமது காவியம். Thank you.
பார்த்தும் உமர் பையா உன்னை பாடாமல் போனா பூவை உன் வண்ணம் பாராமல் தான் புத்தி பித்தாகரானா கண்ணை வார்க்கும் கண்ணாடி கோப்பை கண்ணில் இருக்க கண்ணாளனே பார்வை என்னும் மதுவை அருந்து பாடல் பிறக்கும் தானே காதல் மழையில் நனைவோமா கட்டில் கவிதை புனைவோமா எதுகை நீதாம் மோனை நான் தாம் மற்ற இலக்கணம் இதற்கு ஏதடி எகிப்து நாட்டு கிளியோ பாற்ற அன்பே நான் தானே இந்த நான் துணி நீதானே உலகெங்கிருக்கும் கவிஞன் எவனும் சொல்ல துடிப்பது நமது காவியம் வந்த செறி பழம் வெட்கம் கொஞ்சம் போய்விடுச்சு விலக்கி போனால் போதும் உந்தன் நிலைமை புரியாதா அதன் வலிமை தெரியாதா தலைவா தலைவா மெதுவா மெதுவா புயல் புகுந்ததும் குலுங்கும் போவனம் எகிப்து நாட்டு கிளியோபாட்ரா அழகே நீதானா அந்த மின்னல் இதுதானா உலகில் இருக்கும் கவிஞன் எவரும் சொல்ல தவித்தது உனது மோகனம் எகிப்து நாட்டு கிளியோ பாற்ற அன்பே நான் தானே இந்த நாய்க்கணி நீதானே உலகில் இருக்கும் கவிஞன் எவனும் சொல்ல துடிப்பது நமது காவியம் எனக்கே டிபார்ட்மெண்ட்ல ஏகப்பட்ட பிரச்சனை இது இல்லாம சிட்டில மர்மமா நடக்கிற மர்டர்ஸ் வேற இந்த டென்ஷன்ல ஜூபிட்டர் என்னடானா அவர் தம்பிய கொல்றேன்னு சுத்துற மெக்கானிக்க புடிக்க சொல்லி தொந்தரவு பண்றாரு ஏற்கனவே புடிக்க போன ராஜாவே காலி பண்ணிட்டான் அந்த மெக்கானிக் சார் மெக்கானிக் இல்ல சார் என் கண்ணால பார்த்தேன் சார் ராஜாவை கொன்னது அந்த அலெக்சா சார் அவன் உயிரோடுகிறான் சார் சொன்னா கேள் சார் அவன் உயிரோடுகிறான் சார் என் ரெண்டு கண்ணால பார்த்தேன் சார் நம்பு சார் சார் இவன் காலையில சொட்டு சுர அடிச்சு ஓடுறான் சார் இவன் பேச்சல நம்பாத சார் ஏய் அடிச்சு மூஞ்சி எல்லாம் உடைச்சிரும் கம்முனு கடா ஏய் அங்க பாத்தியா இவனை ஒளி நின்று பாக்குறான் எட்ரா கண்ண எல்லாமே ஏடாகிற மாதிரி நமக்கு ஒத்தாசை பண்ண எல்லாருமே
போய் சேர்ந்தாங்க. அந்த பொம்பளை டிஎஸ்பி கிட்ட ஒரு டாக்குமெண்ட் மாட்டுக்கு அதை நீ தான் கொண்டு வரணும். டபாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவளாண்டு இருக்குது நம்மளாண்டு இருக்கிற மாதிரி. வாங்க சிவகாமி அம்மா, வாங்க. எங்களை பார்த்தின ரகசியங்கள்லாம் அடங்கின டாக்குமெண்ட்ஸ் ஒன்று ஆண்டகுதுன்னு கேள்விப்பட்டேன். அதை வாயின்னு போலான் தான் வந்தேன். கொடுத்துருமா? நான் ஒன்றும் சும்மா வரல. உன்னை வேலையிலேருந்து தூக்கிறதுக்கான சஸ்பென்ஷன் ஆர்டர் காப்பியோடு தான் வந்திருக்கேன். நீ டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டேன்னு வச்சுக்க, திருப்பி வேலையில் சேரலாம். இல்லைன்னா இந்த பீம்பு தான் ஒன்னாண்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. எங்களுக்கு எதிராக டாக்குமெண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். உன் ஆசையை நீ நிறைவேற்றின. இப்போ என் ஆசை நிறைவேற்றிக்கு நேரம் வந்துச்சா? வெளியே போட. ரத்த திலகம் மாதிரி உன் ரத்தத்தால் முத்தம் கொடு. எங்கிட்டியா உன் வேலையை காட்டுற? உன்னை அனுபவிச்சதாண்டி என் ஆத்திரம் தீரும். அதுக்கு உதவி செய். அதை விட்டுட்டு அனாவசியமா அடிபட்டு யாருக்கும் உபயோகம் இல்லாம செத்துறாத. அந்த பக்கம் திரும்பிக்க சொல்ல. என்னடி எட்ட கையில? என்ன எட்ட சொல்லு, என்ன எட்ட? ஏய் சொல்லு, என்னடி எட்ட? அடியா, என்ன எடுத்த? குத்து 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 குத்து, நல்லா குத்து, குத்திங்க. நாம அலெக்ஸா சிட்டில ஆபரேட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அவங்களே எம்எல்ஏட மர்டர் கேஸ்ல என்கொயரில இருக்காங்க. நாம வேற அலெக்ஸோட மெமரிஷிப்பை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டோம். அவ எந்த நேரத்திலயும் ஜூபிட்டர் அட்டாக் பண்ண போகலாம். அலெக்ஸ்க்கு ஏதா ஆயிடுச்சுனா நோ ப்ராப்ளம். அவன் பாடியில எந்த பார்ட் இருந்தாலும் மறுபடியும் அது ரீஜெனரேட் ஆகும். எம்எல்ஏவும் மண்டையை போட்டுட்டான். இந்த மெக்கானிக் பைய நம்ம ஆளுங்க எல்லாரையும் கொன்னுட்டான். இப்போ என் தம்பியை வர தேடிட்டு இருக்கான். அவனை விடக்கூடாது. அந்த மெக்கானிக் வேலை எப்படியாவது பிடிச்சாரு. அந்த மீனை பிடிக்க ஒரு பூக்கார புழு இருக்கு. அந்த புழு உனக்கு தரேன். அந்த புழுவில் தான் அந்த மீன் மாட்டும். அவனை பிடிச்சி கொடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. நீ எப்பவும் போடுவிய அந்த சாமியார் வேஷத்தை போட்டுரு. அண்ணே, 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 சாமியாரானுங்க சண்பகத்தை தூக்கிட்டு போட்டானுங்க. அப்புறம் நம்ம தங்கச்சி கொண்ட அந்த படுபாவி தாஜ் ஹோட்டலுக்குள்ள ஜீப்பில் பொறுத்த நான் பார்த்தேனே. Thank you.
Thank you.